ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த வீடு ஒரு 5 இல்லை 6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் சும்மா 4-5 பெட்ரூம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தோற்றம் இருக்குமோ அதே மாதிரியான தோற்றத்தை 3.2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 35x49 அப்படிங்கிற அளவுடைய சைட்டில் 2500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 3BHK இண்டிவிஜுவல் வில்லாலேயே கொண்டு வந்திருக்காங்க. 35 அடி நீளமும் 49 அடி அகலமும் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான தோற்றம் இருக்குங்க. இந்த வீடை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நம்ம வீடு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு நார்த் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வீட்டோட மெயின் டோர் வர மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனி, சைடில் டெக்ஸ்சர் ஒர்க், அதில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் அண்ட் சின்ன சின்ன ஜியாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து மல்டி கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறது ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ரொம்பவே அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்குதுங்க. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு டபுள் டோர் மெட்டல் கேட் கொடுத்து கிரே கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் ரெண்டு சைட்லேயும் வெல்கம் பண்ணுற மாதிரியான லைட் செட்டிங்ஸ் இருக்குங்க. உள்ளே வந்த உடனே நம்மளோட பெரிய கார் பார்க்கிங் ஏரியா, ஏன்னா 20x16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் சீலிங் ஃபுல்லாகவே நிறைய ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் கார் பார்க்கிங் ஏரியாவோட கார்னர்ஸில் நம்ம வீட்டுக்கு தேவையான வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்குங்க. காம்பவுண்ட் வால்க்கும் வீட்டுக்கும் இடையில் வீட்டை சுற்றி நடந்து போயிட்டு வர அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து இந்த சின்ன பேசேஜ் வெளியே போனோம் அப்படின்னா அந்த கார்னரில் நமக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் டைப் டாய்லெட்டுங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸ்லேயே வால் டைல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான மெயின் டோருங்க. ஹெவி வுட்டில் சிம்பிளான டிசைனில் நமக்கு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானதும் நம்மளோட ஸ்பேசியஸான லிவிங் ஹால், 17x17 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸ்ட் விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி அதை சுற்றி பார்டர் ஒர்க் பண்ண மாதிரி டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் நல்ல வெளிச்சமாக இருக்கும், ஏன்னா ரெண்டு சைடில் பெரிய விண்டோ அண்ட் ஒன் சைட் வாலில் ரெண்டு சின்ன விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் ரெடிமேடாகவே ஒரு டிவி வால் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் டிவி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், அதுலேயே ஸ்விட்ச் போர்ட்ஸ் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்லைட்ஸ் இருக்குது, கீழே பேஸ் கேபினட்ஸ் இருக்குது, சைடில் பூஜா ரேக் கூட பிளான் பண்ணியிருக்காங்க. இது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூமோட டோரே சும்மா ராயலாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 10x16 மாஸ்டர் பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸ் விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் விண்டோ மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஸ்பேஸையும் யூட்டிலைஸ் பண்ணி வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட் ஏரியாலேயும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் ஒன் சைட் வாலில் மட்டும் பிங்க் கலர் பெயிண்டிங்ஸ், மற்ற எல்லா வால்ஸ்லேயுமே வந்து ஒயிட் கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x4 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் க்ளோசெட் டைப். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா, இதோட அளவு 16x11. இட்ஸ் ஃபுல்லி மாடுலர் கிச்சன். ஃப்ளோரிங்க்கு கிளாஸ் விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் பேஸ் கேபினட்ஸ், ஓவர்ஹெட் கேபினட்ஸ், ஸ்டாலுனெட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்னு எல்லாத்துக்குமே அந்த உட்டன் ஃபினிஷிங்லேயே கொடுத்துருக்காங்க. தென் கிச்சனோட கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த வெஷல் வாஷிங் ஏரியாவுக்குமே பார்த்தீங்கன்னா கிரானைட்டே யூஸ் பண்ணியிருக்காங்க. டேப் கனெக்ஷன்ஸ் இருக்குது. தென் இந்த கிச்சனோட வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட கார்னரில் வாஷ்பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயே டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் இந்த ரூம்ஸ்லேயே டோட்டலாக 4 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
வீடு ஃபுல்லாகவே நல்ல வெளிச்சமாகவும் நல்ல காற்றோட்டமாகவும் இருக்கிற மாதிரி எல்லா ரூம்ஸுக்கும் பெரிய பெரிய விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்தே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸ்லேயும் நமக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே கிரானைட்டும் ஹேண்ட்ரெயில்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு மஸ்டர்ட் கலரில் இருக்கிற கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 4 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலுக்கு மட்டுமே. அண்ட் சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் ஒரு பீச் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா வால்ஸ்லேயுமே வந்து ஒயிட் கலர் பெயிண்டிங் தான். இது நம்மளோட செகண்ட் பெட்ரூம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான். 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட எல்லா ரூம்ஸுக்குமே ஒரே மாதிரியான கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் தான். இந்த ரூமுக்கு டார்க் பிங்க் கலரில் ஒன் சைட் வால்லையும் லைட் பிங்க் கலரில் ஒன் சைட் வால்லையும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற ரெண்டு சைடு வால்ஸ்லேயுமே வந்து ஒயிட் கலர் பெயிண்டிங் தான். தென் இந்த பாத்ரூமோட சைஸ் சேம் 6x4 சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் க்ளோசட் டைப் தான். ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான கலர்ஸில் செராமிக் டைல்ஸ்லேயே வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு தேவையான வெஸ்டர்ன் க்ளாசெட், ஷவர் பேனல், டவல் ஹேங்கர்னு எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸுமே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட தேர்ட் பெட்ரூம். 11x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் தான். பெயிண்டிங் ஒர்க்குமே இங்கே ஒன் சைட் வாலில் வந்து பீச் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஏரியா இருக்குது. ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூம்லேயுமே அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சேம் அந்த பெட்ரூமில் என்னென்ன விஷயம்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி. பட் இந்த அட்டாச்டு பாத்ரூமோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 10x4 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் க்ளோசட் டைப்புங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், நல்ல ப்ரௌன் கலரில் கிளாஸியான செராமிக் டைல்ஸ் வால் டைல்ஸாகவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஹால்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம பால்கனி வர்றதுக்கான ஏரியா காமனான பால்கனியாக கொடுத்துட்டாங்க. பெரிய ஸ்பேஸாக இருக்குது. ஃப்ளோரிங்கில் நிறைய டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஒர்க், அதுக்கு பக்கத்துலேயே லேசர் கட் டிசைன் ஒர்க்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணி கொடுத்துருக்குற பெரிய பால்கனிங்க. இந்த பால்கனியிலருந்தே நம்ம டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு மேலே வீட்டுக்கு தேவையான ஓவர்ஹெட் டேங்க்ஸ், நல்ல தண்ணிக்கு தனியாக, உப்பு தண்ணிக்கு தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான கல், காய போடுறதுக்கான ஆங்கிள் செட் எல்லாமே இந்த டெரஸில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட லொக்கேட்டாக இருக்குங்க. டோட்டல் ப்ரைஸ் 72 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்ட் மொபைல் நம்பர்ஸும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்.